மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து மரணத்தை சந்தோஷமாய் நீ வந்து பார் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மரண பயத்திலிருந்து விடுதலை இயேசு தரப்போகிறார். இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். பார்த்தீங்களா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை கொடுத்து சுகமாக்குகிறவராக ஜனங்கள் மத்தியில் இயேசு சுற்றி நடந்தார். இன்றைக்கு அதைத்தான் இயேசு சொல்கிறார். இயேசு போன இடத்துல எல்லாம் வியாதியஸ்தரை குணமாக்கினார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாணிகளை நடக்க வைத்தார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், அப்புறம் முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்களை நடக்க வைத்தார், வாத வியாதியினாலே பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தவங்களுக்கு சுகம் கொடுத்தார், மரணக்கட்டில் இருந்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த மாதிரி பலதரப்பட்ட வியாதியஸ்தர்களை இயேசு குணமாக்கினார். அப்படிதான் பைபிளில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்து வியாதியஸ்தரை குணமாக்கினார் என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அப்போ அந்த வியாதிக்கு பின்னாலேயும் பிசாசு இருக்கிறான். பாவத்துக்கு பின்னால் பிசாசு இருந்து எப்படி செயல்படுகிறானோ அதே மாதிரி வியாதிக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான். எல்லா வியாதியும் பிசாசினால் உண்டானது அல்ல. அதே நீங்கள் விளை மோகலா சொல்லிட்டாரியா வியாதினால பிசாசா, அப்படி கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்கிறது. நம்ம வந்து தூங்க வேண்டிய அளவு தூங்கலைன்னா சரீரத்தில் வியாதி வந்துடும், சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிடலன்னா வியாதி வந்துவிடும், நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத சாப்பாடை சாப்பிட்டா அது வியாதி பாதித்து விடும். முக்கியமான ஒரு காரணம், சில வியாதிகள், பெரும்பாலான சில தீர்க்க முடியாத வியாதிகள், அதுக்கு பின்னால் இருப்பது இந்த சாத்தானுடைய கிரியை என்று வேதத்தில் பார்க்கிறோம். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், கூனின்னா அவளுக்கு தெரியல, அப்படியே குனிஞ்சு நடப்பாங்க, கூன் நம்ம நிமிர்ந்து பார்க்க முடியாது, அப்படியே கூன் தரையை பார்த்துக்கிட்டே நடப்பாங்க. நான் சிலரை பார்த்த ரொம்ப வேதனையாக இருக்கும், சிலரை பார்த்துருக்கிற கிராமங்களில் அப்படியே நடந்து போவாங்க, கொஞ்ச நேரம் போனோன்னு முழங்கால கை வச்சு நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பிறகு அப்படியே நடப்பாங்க, அப்புறம் முழங்கால கை வச்சு, அவங்களால நிமிர முடியாது, முருகு வளைந்தரு கூனியாக இருந்து. அப்படி 18 வருஷம் ஒரு பெண் கூனியாக இருந்தாங்க. 18 வருஷம் என்ன சொல்லியிருப்பாங்க, முருகத்தண்டில் ஒரு வியாதி, ஸ்பைனல் கார்டில் வியாதி, எலும்பு பாதிச்சுட்டு அதனால் கூன் விழுந்து விட்டது, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க இயேசு பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு வந்திருந்தாங்க, இயேசு பிரசங்கம் பண்ணுவதை கேட்டு கொண்டிருந்தாங்க. இயேசு அவங்கள பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டார், மகளே நீ வா, நீ முன்னால் வான்னு கூப்பிட்டார். அந்த சகோதரி எழுந்தபோது கூனோடு வந்தாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க இயேசு என்ன செய்ய போகிறார் என்று. அவங்கள பார்த்து, மகளே உன் பலவீனத்தை நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி தன் கரங்களை அவள் மீது வைத்தார். உடனே அவர்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்கள், இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜெபாலய தலைவர் சொல்கிறான், ஓய்வு நாளில் இந்த நாளில் சுகமாக்கலாமா? பாருங்கள், மதத்தினால மக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வதை கூட அவன் தடுக்க பார்க்குறான், மத வைராக்கியம். அதனால் இந்த மத அந்த ஜெபாலய தலைவர் சொல்கிறான், இப்படிலாம் அங்கே அற்புதம் செய்யக்கூடாது, இப்படிலாம் வந்து சுகம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இயேசு சொன்னார் 16 வசனத்தில், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை குணமாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அது ஓய்வு நாளாக இருந்தானே, எந்த நாளாக இருந்தானே, அடிமைத்தனத்தில் அவள் விடுதலை பெறணுமே. அப்போ இயேசு சொல்கிறார், 18 வருஷம் சாத்தான் அடிமையாக்கி வைத்திருந்தான். அவளை கூனியாக வைத்திருந்தது சாத்தான், பிசாசு அவளுடைய சரீரத்தை தாக்கி அவளை பலவீனப்படுத்தி கூனியாக்கி வைத்திருந்தது. மத்திய பிரதேசத்துக்கு ஒழித்து போயிருந்தோம், மத்திய பிரதேசர்கள் வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. பல கிராமத்திலிருந்து ஆதிவாசி மக்கள் அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கூட்டத்தில் வசனத்தை பிரசங்கம் பண்ணி நான் வந்து ஜபத்தை நடத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய செய்தியை பிஷப் தேவதாஸ் அவங்க அவங்க தான் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது,
திடீர்னு எல்லாம் சத்தம் போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க, பலமாக சத்தம் இருக்குது. நான் கண்ணத்தை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னடா அது திடீர்னு சத்தமாக இருக்குது, ஜப நேரத்தில் இப்படி கூச்சல் போடுறாங்களே, கை தட்டுறாங்க, கூச்சல் போடுறாங்க, ஒவ்வொன்று சத்தம் போடுறாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தா எல்லோரும் கையை தட்டுறாங்க, கூச்சல் போடுறாங்க, ஸ்டேஜுக்கு முன்னால் எட்டி எட்டி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் என்னென்னு கண்ணை திறந்து ஜபத்தை பாதியில் நிறுத்திட்டு நான் பார்க்குறேன். ஒரு அம்மா இங்கேருந்து அங்கே ஓடுது, இங்கேருந்து இங்கே ஓடுது, அப்படியே ஓடுது. அந்த அம்மாவை பார்த்து எல்லாம் சத்தம் போடுறாங்க, கை தட்டுறாங்க. நான் பிஷப் தேவதாஸ் பிரதர்கிட்ட கேட்டேன், இங்கே என்ன நடக்குது பிரதர், ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, ஏன் இந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்குது? அப்போ அவன் சொன்னாங்க, இந்த அம்மா பல வருஷமாக கூனியாக இருந்தது, அந்த அம்மாவில் நிமிர்ந்த நடக்க முடியாது, இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அது தெரியும், இப்படி தான் நடக்கும். இப்போ ஜப நேரத்தில் கூன் மாறி எழும்பி விட்டது. கூனியாக இருந்த அந்த பெண்ணை இயேசு குணமாக்கிட்டாரு. அது சுகம் பெற்ற சந்தோஷத்தில் அங்கங்கே ஓடுது, இப்போ நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி. இந்த மக்களுக்கெல்லாம் இந்த பெண்ணை தெரியும், அதனால இயேசு அற்புதம் செய்தாட்டான்னு சத்தம் போடுறாங்க என்று. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். நான் அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கவே இல்லை, அந்த அம்மா கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தது. நான் பொதுவாக தான் ஜெபம் பண்ணேன், இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சுகமாகட்டும் விடுதலையாகட்டும் தான் ஜெபம் பண்ணினேன். அந்த அம்மா கூனியாக வந்திருப்பதும் எனக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்காக தனியாக நான் ஜெபிக்கவும் இல்லை. பொதுவாக ஜெபிக்கும் போது அற்புதம். அப்போ அந்த அம்மா விசுவாசித்தது. இன்றைக்கு இயேசுவின் வல்லமை விசுவாசித்தீங்கன்னா நடக்க முடியாத நீங்கள் எழும்பி நடப்பீங்க. காது கேட்காதவங்களுக்கு காது திறக்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கணும். மோகலாசஸ் ஏதாவது செய்வான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இயேசு என்னை தொடுவார், இயேசு என்னை நடக்க வைப்பார், இயேசு என்னை கற்பனை செய்வார். அந்த விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் நடந்து வீட்டுக்கு போவீங்க. வீல் சேரில் வந்தவங்க நடந்து போவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதிரி அற்புதங்களை பார்த்துருக்கிறேன். கேன்சர் பல காரணம் உண்டு. சில விதமான கேன்சர் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது, அது மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாது. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மாற்றத்தை பார்க்க முடியாது. அதில் இருக்கிறது ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவி வெளியேறின உடனே அந்த கேன்சர் மறைந்து விடும். இன்றைக்கி அந்த மாதிரி வந்திருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட்டு ஜாயிண்டாக வலிக்குதும் வாங்க. ஒரு ஆவி என்னை விட்டு போச்சுது, கையெல்லாம் சோமாயிட்டு காலெல்லாம் சோமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய வியாதிகளுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. இயேசு வெளிப்பட்டு சிலுவையிலே மறித்து சாத்தானுடைய வல்லமைகளை அழித்தார், அதான் வசனம் சொல்லுகிறார். நீங்கள் அதை விசுவாசித்தால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களோட சரீரத்தை விட்டு அந்த ஆவி வெளியேறி போவதை உணர்வீர்கள். அந்த ஆவி வெளியேறி போனதை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அனுபவம். சிலர் வந்து சொன்ன, நான் மயங்கி விழுந்துட்டேன், எழும்பி பார்த்துட்டா விடுதலை ஆகிவிட்டார், அந்த ஆவி போய்விட்டார். சிலர் வந்து சும்மா நின்றுக்கிட்டே இருந்தேன், ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியேறி போன மாதிரி இருந்துச்சு, சுகமாயிட்டேன். சிலர் சொல்லுவாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு புகை மாதிரி என்னை விட்டு போச்சு, சுகமாயிட்டேன். அந்த அசுத்தாவி வெளியே போகும்போது எல்லாரையும் விட்டு ஒரே மாதிரி போகாது. சிலர் அலைக்கழித்து தள்ளிட்டு போகும், சிலரை விட்டு அமைதியாய் போய்விடும், சிலரை விட்டு அப்படியே அசைத்து விட்டு போய்விடும். ஆனாலும் ஆவி அந்த வெளியேறின உடனே விடுதலை உண்டாக்கிவிடும். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருதய பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், கல்லீரலில் பிரச்சனை, உங்களுடைய நுரையீரலில் பிரச்சனை, சுவாச உறுப்பில் பாதிப்பு. ஒரு சகோதரர் அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு, சுவாச உறுப்பு, அவனுடைய சுவாச உறுப்பை பாதிக்கப்பட்டு சுவாசிக்க முடியல, மூச்சு இழுக்க கஷ்டம், அவனுடைய நுரையீரல் பம்ப் பண்ண கஷ்டப்படுகிறாரு, அப்படியே ஒரு மரண போராட்டம். அவனுக்கு ஜெபிச்ச உடனே நல்ல அவளால் மூச்சு விட முடியுது, ஃப்ரீ ஆகிவிட்டார். எத்தனையோ வருஷமாக மூச்சு விட கஷ்டப்பட்டவங்க ஜெபித்த உடனே நல்லா மாறிட்டு. என்ன நடந்ததுன்னு கேட்டால், ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியேறி போச்சுது, என்னால் ஃபீல் பண்ண முடிந்தது, போன உடனே சரியாகிவிட்டார். இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய சரீரத்தில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு
அதனால தான் இயேசு சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய மரணத்தின் மூலம் சாத்தானை ஜெயித்தார். அதான் பிசாசுக்கு பயம். அவர் சிலுவைக்கு போய்விடக்கூடாது என்பதில் சாத்தான் கவனமாக இருந்தான். சிலுவையில் மாத்திரம் அவர் மறிக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் கொல்லும்படி போராடினார், ஆனால் கொல்ல முடியலை. இயேசுவை கொலை செய்ய பல விதத்தில் முயற்சி பண்ணாங்க மதவாதிகள், எதுவும் அவங்கள தொட முடியலை. அங்கே தான் அவர் ஜெயிக்க போகிறார். மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பிட்டால் மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசின் கறி அழிக்கப்பட்டு விடும். சாத்தானுக்கு அது தெரியும். அதனால தான் அவர் சிலுவைக்கு போகக்கூடாது என்பதில் கவனமானார். அதனால தான் இன்றைக்கு சிலர் பாருங்கள், இயேசுவை நம்புகிறோம் ஆனால் அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நம்ப முடியாது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது உண்மை. அவர் மரணத்தின் மூலமாகத்தான் சாத்தானை ஜெயித்தார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். எதுக்காக? வாழ்நாளெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. நிறைய பேருக்குள்ள பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், இப்படி விதவிதமான பயம் இருக்கிறார். கொரோனா வந்த உடனே பாருங்கள், எல்லாரையும் பயம், உலகம் முழுவதையும் பயம் பற்றி கொண்டார். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டாங்க, மாஸ்க் போடணும், எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டாங்க, பயம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமையானவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். ஒரு மரண பயம் சிலருக்குள்ள, நான் மரிச்சிருவனோ செத்துருவனோ, இருதயத்தில் வலிக்கிற நான் செத்துருவனோ பயம், ராத்திரியில் தூங்க போனால் காலையில் உயிரோடு எழும்புவோன்னு தெரியலையே மரண பயம், தூங்குறதற்கு பயம், சிலருக்கு வண்டியில் ஏறினா இது விபத்துக்குள்ளாகி செத்துருவனோ ஒரு பயம். பயங்களிலேயே ரொம்ப கொடூரமான பயம் மரண பயம், நான் மரிச்சிருவனோ மரிச்சிருவனோ செத்துருவனோ என்கிற பயம். அது பிசாசினிடத்திலிருந்து வருகிற பயம். சாத்தான் இந்த மரண பயத்தை மனிதர்களுக்குள்ளே உண்டாக்கி அவருடைய தூக்கத்தை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து, எப்பொழுதும் ஒரு மரண பயம். ஏன்னே வெளியே விளங்க முடியல. இதை சொன்னால் மற்றவங்க நம்புவாங்களா? எனக்குள்ளே ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி செத்துருவனோ, ராத்திரி செத்துருவனோ, அல்லது இந்த காரு விபத்துக்குள்ளாக்கி மரிச்சிருவனோ, எனக்கு அப்படியே ஒரு மரண பயம், வெளியே சொல்ல முடியலையே. சொன்னால் நம்புவாங்களா? எப்படி நம்புவாங்க? இதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு சொல்லிடுவாங்களே, அதுவே ஒரு பயம். ஆனால் இந்த மரண பயம் பிசாசினால் வந்தது. நிறைய பேர் ராத்திரியில் தூங்க முடியல, நிம்மதியாக படுக்க முடியல. என்ன தூங்கி கொண்டிருக்கும் போதே உயிர் போயிட்டா, அந்த மரண பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், அந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்தார். அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அநேகர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஐயா மரண பயம், செத்துருவனோ மரிச்சிருவனோ அவ்வளவுதானோ, இதுதான் கடைசி நாளோ நீ வாழ்ந்தேன். இயேசு என்னை தொட்டார், அந்த மரண பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகினது, இப்போ எனக்கு மரண பயமே இல்லை. அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து விடுதலை பெற்றான்னு தெரியுமா, மரண பயமே இருக்காது. மரணத்துக்கு சவால் விடுவீங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறா. அதனால் மரணத்துக்கு இந்த பயம் இல்லை. மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து மரணத்தை சந்தோஷமாய் நீ வந்து பாது என்று சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மரண பயத்திலிருந்து விடுதலை இயேசு தரப்போகிறார். இப்போ அந்த விடுதலைக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். ஏதோ ஒரு அசுத்தாவினால் உண்டான பிரச்சனை, அல்லது யாரும் பிலிசுனி வச்சுட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, அதனாலே உண்டான பாதிப்பு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பிசாசினால் அசுத்தாவிகளினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் கலங்கி நிற்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார்ல, இப்போ நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் விடுதலை தருவார். அவர் சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கி ஜெயித்தவர் இயேசு. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தவர். எதுக்கு அவர் வெற்றி எடுக்கணும்? நமக்காக, நமக்காகத்தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார்.
அதை விசுவாசித்து இப்போ ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். வாய்னால உங்களுடைய இயேசுடைய பெயரை நீங்கள் சொல்லணும். வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு சொல்லணும். அந்த பெயரை சொன்னால் தான் விடுதலை. சும்மா இருந்தீங்கன்னா ஒன்று விடுதலை கிடைக்காது. இயேசுடைய பெயரை சொல்லணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஜெபிக்கலாமா? பயம், மரண பயம், தற்கொலை எண்ணம், ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன், தூக்கம் இல்லை, இந்த மாதிரி கலக்கம், இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே, இயேசுண்ட நாமத்தை சொல்லுங்கள். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள், இரவு தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், இப்படி பொல்லாத ஆவிகள், மந்திர பில்லிசூனிய கிரியைகள் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பொல்லாத ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே அவர்களை விட்டு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பயத்தை கொண்டு வருகிற ஆவியை, தூக்கத்தை கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து கொள்கிறேன். வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். யார் யார் இயேசுவே என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த டிப்ரெஷனை கொண்டு வருகிற பொருளாத பிசுவாசை கடிந்து கொள்கிறேன். மரண வேதனை கொண்டு வருகிற ஆவியை, தற்கொலை தூண்டுகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். மந்திர பில்லிசுனிய கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற மந்திரவாதங்கள், அந்த தகடுகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தாயத்துகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கிரியைகள் அழியட்டும். இனி அந்த வீட்டுக்குள் சத்துருடைய தொந்தரவு இருக்கவே கூடாது. அந்த வீட்டுக்குள்ள பிசாசனுடைய நடமாட்டம் இருக்கவே கூடாது. பயத்தின் ஆவி இந்த வீட்டுக்குள் நுழையவே கூடாது. உம்முடைய வல்லமைக்குள் இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். என்று முதல் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, இப்படி பயத்தினால, பில்லிசுனிய மந்திரத்தினால உண்டான நோய்கள், வியாதிகளை உண்டாக்குகிற ஆவிகள், அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். வெளியேறி போ பொல்லாத ஆவியே, சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவியே, கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொருளாத பிசாசை விலகு இயேசுவின் நாமத்தில். என்று கடிந்து கொள்ளுகிறேன். சமாதானத்தை கெடுக்க, குடும்பத்தின் ஒரு மனதை குலக்கிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன். ஆசீர்வாதத்தை திருடி நஷ்டத்தையும் இழப்புகளையும் கொண்டு வந்து வியாபாரத்தை, வருமானத்தை முடக்க நினைக்கிற பொருளாத மந்திர பில்லிசோனி ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். அவைகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சத்துருடைய கிரியைகள் அழியட்டும். பொல்லாத ஆவியனுடைய வல்லமைகள் அழியட்டும். நீர் கிரியை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பில்லிசுனிய வல்லமை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.